வலைத்தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செயின்ட் லூயிஸில் உள்ள மிசௌரி தமிழ் பள்ளியில் 2017 ஏப்ரல் 8 நடைபெற்ற தமிழ் தேனி நிகழ்ச்சியின் ஒரு காணொளி தொகுப்பினை பார்க்கலாம். வணக்கங்க. இப்போ நம்ம சந்திக்க போகிறது வந்து தமிழ் தேனி போட்டிக்கு ஜட்ஜாக வந்திருக்கிற திரு பகவான்தாஸ் அவர்களை. பகவான்தாஸ் பற்றி சொல்லணும்னா, அவர் தமிழ் பள்ளியோட ரொம்ப நாள் தன்னார்வலர். இந்த தமிழ் பள்ளி இந்த அளவுக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான தூண்னே சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு நடக்க போகிற தமிழ் தேனி போட்டியை பற்றி சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் தாஸ் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எப்படி, சந்தோஷமா இருக்கா தமிழ் தேனி போட்டி? இது எத்தனை தடவை வரீங்க நீங்க? ஒரு 4-5 வந்துட்டு இருக்கேன், இந்த ஜட்ஜாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு நிறைய வரீங்க அப்படின்னு நானும் பாத்துட்டு இருக்கேன். நினைக்கிறேன் வருஷம் கிட்டத்தட்ட பப்ளிக் ஸ்பீக்கிங் இது மாதிரி வந்துடுறீங்க. ஆமா, பேச்சு போட்டிக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா ஆங்கிலமோ தமிழோ எதா இருந்தாலும் மக்களுக்கு வந்து பேச்சு போட்டி பேச்சுத்திறன் அதிகமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்பதான் உங்க கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அதனாலதான் பேச்சு போட்டியில கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, உங்க குழந்தைகள்லாம் இப்ப வளர்ந்து காலேஜ் போயிட்டாங்க, அதனால திருப்பி இந்த தமிழ் பள்ளிக்கு வந்து உங்களால முடிஞ்ச இதை நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம நண்பர்கள் கேட்கும் போது முடிஞ்ச உதவியை எப்பவும் செய்யற வழக்கம் எனக்கு உண்டு. ஓகே, இத்தனை வருஷம் நீங்க ஜட்ஜ் பண்ணதுக்கும் இந்த வருஷம் நீங்க பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? வித்தியாசம் என்னன்னா, ரொம்ப வருஷமா மாணவர்கள் ரொம்ப பேர் பங்கெடுத்துக்கிறது இல்லை, இந்த வருஷம் 7 பங்கெடுத்துக்கிட்டாங்க. முதல்ல யாராவது ஒரு 2-3 பேர் தான் வருவாங்க. அதனால நல்ல தமிழ் பள்ளியினுடைய வளர்ச்சி அதுலேருந்து எனக்கு தெரியுது. என்னுடைய பிள்ளைகள்லாம் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய பிள்ளைகள் ஒரு 10-12 ஒரு ரூமில் உட்காந்து ஏதோ முயற்சி பண்ணோம் தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு. இப்போ நல்ல பள்ளிக்கூடம் மிசோரி தமிழ் பள்ளி நல்லா வளர்ந்துருக்கு. 100 மாணவர்கள் செயின்ட் லூயிஸில் 2 பிரிவுகள் இருக்குன்னு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் 2-3 பேர் யாரோ தெரிஞ்சவங்க மாத்திரம் வர்ற மாதிரி இந்த இடத்துல இப்போ நல்ல பள்ளி நல்ல முன்னேற்றத்தில் முன்னேற்றம் அடைஞ்சு இப்போ 7 பேச்சு போட்டிக்கு வர்ற அளவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க தாஸ். உங்க தமிழ் சேவை தொடரட்டும், எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் தேனி மிக சிறப்பா செயின்ட் லூயிஸ்ல நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது தமிழ் பள்ளியுடைய இயக்குனர் செந்தில் ராதாகிருஷ்ணன் அவங்க கிட்ட பேசலாம் நம்ம. வணக்கங்க செந்தில். தமிழ் பள்ளி தமிழ் தேனி வந்துட்டு மிக சிறப்பா நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்னன்னு நீங்க சொல்லுங்க கூட. வணக்கம் பிரியா. வணக்கம். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 மாணவர்களுக்கு மேல் வந்து தமிழ் தேனி போட்டில் பங்கேற்றிருக்காங்க. பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஆதரவும் மாணவருடைய பங்கேற்கும் திறன் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். இதில் வந்து தமிழ் பள்ளி குழந்தைகள் மட்டுமன்றி மிசோரியில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தெரிந்த குழந்தைகளும் அங்கே கிண்டர்கார்டன்லேருந்து நிலை 8 பயின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இன்னைக்கு போட்டிகளையும் நடத்தி அவங்களுக்கு வந்து பரிசளிப்பு விழாவும் வச்சிருக்கோம். ஒரே நாளில் வந்துட்டு மதியம் 1 மணிலிருந்து 5 வரைக்கும் நம்ம தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கேட்கறக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க செந்தில். இந்த தமிழ் தேனி வந்து ரொம்ப வருடங்களா நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடத்தணுங்கிற உங்க ஆர்வம் எது வந்து உங்களுக்கு மிக தூண்டுதலா இருக்குங்க? இது வந்து குழந்தைகளுடைய பங்கேற்பு. ஸோ ஆண்டுக்காண்டு வந்து அது எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. 40 குழந்தைங்க பங்கேற்றினாங்க, 50 குழந்தைங்க வந்தாங்க, 60 மாணவர்கள் ஆச்சு, 80 ஆச்சு, இப்போ 100, 120 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து மிசோரில் செயின்ட் லூயிஸ்ல மட்டும் இல்லாமல் மிசோரில் இருக்கக்கூடிய ஜெஃபர்சன் சிட்டி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஊர்லலாம் இருந்து வந்து ஆர்வமாக பங்கேற்றுக்கிறாங்க. ஸோ மாணவர்களுடைய பங்கேற்கும் திறன் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்புறம் வந்து தமிழ் பள்ளியில் வந்து ஜஸ்ட் பாடங்களாக மட்டும் கற்பிக்காமல் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கும் திறன். ஸோ நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த பேச்சு திறனை வளர்க்கறது, மாணவர்களுடைய எழுதும் திறனை வளர்க்கறது, புரிந்து கொள்ளும் திறனை வளர்க்கறது, இந்த மாதிரி வந்து தமிழ் ஆர்வத்தை நம்ம இங்கே மிசோரில் தூண்டுவதற்கான ஒரு உந்துதலாக அந்த தமிழ் தேனி போட்டி இருக்கு. அதனால வந்து இதை இன்னும் சிறப்பா வந்து ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் சிறப்பா நடத்தி போயிட்டு இருக்கோம். கேட்கறக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க செந்தில். மேன்மேலும் உங்க தமிழ் தேனி வந்து ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படிங்கறது வந்து எல்லாருடைய வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் சர்வேஷ் பழனியப்பன். நான் மிசோரி தமிழ் பள்ளியில் மாணவனாகி இப்போ வாலண்டியர்னாக ஆயிருக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு தமிழ் தேனியில் நான் பேச்சு போட்டியில் கலந்துருக்க வந்திருக்கிறேன். தேனிக்கு தயார் பண்ண முறைக்கும் இந்த வருடம் தமிழ் தேனிக்கு தயார் பண்ண முறைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா?
ஆமாம், கண்டிப்பாக இந்த வருஷம் வித்தியாசம் இருக்குது. நான் இந்த வருஷம் நானே என்னோட தலைப்பை நானே ப்ரிப்பேர் பண்ணேன், அதுதான் வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணனா எப்படி தயாரிச்சிங்க? அது வந்து அம்மா எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, ஆனால் அது பாதி வந்து நானே, அது அம்மா இருக்க இல்லும் போது நானே பாதி ஆன்லைனில் படித்து நான் இந்த கதை நானே கொஞ்சம் சொல்கிற புரிகிற மாதிரி நானே எனக்கு புரிஞ்சு முதல்ல எனக்கு புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அம்மா எழுதி கொடுத்ததை விட நீங்களே தயாரித்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்க? ஆமாம், அம்மா எழுதி கொடுத்தாங்கன்னா பாதி எனக்கே புரியாது, நான் சும்மா என்ன சொல்கிறேனே தெரியாது. ஆனால் எனக்கு முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நானே என்ன சொல்லணும் நானே யோசிச்சுட்டு தான் வந்தேங்க. எந்தெந்த வெப்சைட்டெல்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்க? முதல்ல வந்து நான் இந்த முதல்ல தமிழ் இலக்கியத்தில் நட்பு தான் நான் என்னோட தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். அது வந்து சும்மா அதை சர்ச் பண்ணி அதை என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால இதுதான் ஒரு சிறப்பான நட்புன்னு நம்ம காமிக்கலான்னு நான் இது வந்து சொன்னேன். வணக்கங்க, நாம் இப்போ வந்து மிசௌரி தமிழ் பள்ளியில் தமிழ் தேனியை வெகு நாட்களாக வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மீனா கணபதி அவர்களை சந்திக்கப் போகிறோம். அவர் வந்து இந்த தமிழ் தேனை வந்து எத்தனை வருடங்களாக நடத்துறீங்க இப்போ? இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 8 வருஷமாக நடத்தேன். 8 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை பற்றியும் இந்த வருடம் என்ன சிறப்புங்கிறத பற்றியும் இப்போ மீனா அவர்களை கேட்போம். வணக்கம் மீனா. வணக்கம். நீங்கள் வந்து இப்போ 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு இதில் சிறப்பாக தெரியுது, உங்களுக்கு ஏன் இதை 8 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? முத முதல்ல 2010 ஆரம்பிக்கும் போது, 2009 ஆரம்பிக்கும் போது ஒரு 30 குழந்தைங்க தான் இதில் இருந்தாங்க. இது வந்து எப்படின்னா பாட சம்மந்தப்பட்டது தவிர தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டி நடத்துகிறோம். அதனால் கரிக்குலம்லேருந்து எடுக்காமல் வெளியிலேருந்து நிறைய விஷயங்கள், இலக்கியங்கள், கட்டுரைகள், பேச்சு போட்டி இந்த மாதிரிலாம் குழந்தைங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு 30-32 கிட்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த என்ரோல்மெண்ட்டில் 118 குழந்தைகள் இருக்காங்க. இது செயின்ட் லூயிஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஊர் இல்லினாய்ஸ் ஸ்பிரிங்ஃபீல்டில் நின்றுபட்டில் வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப அமோக வளர்ச்சி, நிறைய தன்னார்வலர்கள் ஆர்வமாக அதில் வேலை பார்க்குறாங்க. அது எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிறது தூண்டுது. பெற்றோர்கள் அதை விட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் 100 பேர் வந்தால் என்னங்க, 1000 பேர் வந்தால் கூட இந்த போட்டி சிறப்பாக நடத்த நாங்கள் எல்லா தன்னார்வலர்களும் தயாராக இருக்கோம். இப்போ வெளியில் இருக்கிற தமிழ் சங்கங்கள் தமிழ் பள்ளிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, எப்படி இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஆலோசனை நாங்கள் சொல்கிறது சொல்கிறீங்களா? உங்கள் அனுபவத்தில் எங்கள் அனுபவத்தில் இருந்ததுன்னா இதில் முதல்ல வந்து தன்னார்வலர்கள் தாங்க வாலண்டியர்ஸ் வரணும். இதில் அவங்களுக்கு வந்து தமிழ் பற்றுன்னு முதல்ல நிறைய இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் சில பேர் வந்து கூச்சப்பட்டுட்டு வெளியில் வரதில்லை. இப்போ நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து பண்ணுறதுனால அவங்க எல்லாரையும் நாங்கள் இருக்கிறோம், இதில் எடுத்து தமிழை வந்து நாங்கள் பெருசாக வளர்க்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குது. இதை வந்து நம்ம மொழி, தமிழ் மொழி கடல் கடந்து வந்திருக்கோம் நம்ம, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி காமிக்கணும், அதை சொல்லி சொல்லி இதை உணர்வு ஊட்டணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நிறைய முயற்சி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். முதல்வர் சிவா இருக்காரு, பாடக்கல்வி இயக்குனர் நாராயணன் இருக்காரு, இவங்க தான் அந்த இன்றைய தமிழ் தேனி போட்டியினுடைய அந்த சான்றிதழ்கள் மற்றும் அந்த பரிசளிப்பு இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு கோஆர்டினேட் பண்ணி செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை பற்றி இன்றைக்கி கேட்போம். வணக்கம் சிவா, உங்களுடைய அனுபவம் இன்றைக்கி எப்படி இருக்கு, எப்படி நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்க? வணக்கங்க. எல்லாருக்கும் முதல்ல இதை பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ் தேனி வந்து மிசோரி தமிழ்ச்சங்க தமிழ் பள்ளியில் வந்து இதை அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்கோம், வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மோர் தென் 100 குழந்தைங்களுக்கு மேலே இன்றைக்கி அந்த பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் தேனிக்கு நம்ம தன்னார்வலர்கள் வந்து கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே வந்து இதுக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு தலைமை ஏற்று அது நம்ம ரம்யா நாராயணன் அண்ட் மீனா அவங்க தலைமையில் 60 பேரும் நாங்கள் உழைச்சிருக்கோம். இந்த மெயினாக எவ்ரி இயர் வந்து எங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுறதே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய இன்வால்மெண்ட், அது மட்டும்தான். அதனால் நாங்கள் அந்த இதை எங்களுக்கு வந்து இது ஒரு சிரமமாகவே தெரியல, இது வந்து ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக இதை ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் நாராயணன், நாராயணன் நீங்கள் உங்களுக்கு இந்த முயற்சியில் என்ன பெரிய சேலஞ்ச் என்ன? சேலஞ்ச் வந்து அதான் வந்து எப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து தமிழ் பி ஒரு நாள் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து பரிசளிப்புலாம் இன்னும் வந்து 1 மாதம்
கலெக்ட் நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அது ரெண்டையுமே ஒன்னா வச்சிருக்கோம். ஸோ அதனால உள்ள அதுக்குள்ள சர்டிபிகேட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு எடுத்துன்னு வரது கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டோம். இப்போ சர்டிபிகேட்டோட விழாக்கு தான் இந்த வாட்டி வந்து எப்பயும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டி தான் நான் முதல்ல சொல்லுவேன். பேரண்ட்ஸோட வந்து இன்வால்வ்மெண்ட், அவங்க தான் குழந்தைங்க வந்து தமிழ் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணும். இந்த அமெரிக்கா மண்ணில் அவங்க வளர்ந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வெகு தூரத்துலேருந்து வந்தாலும் தமிழ் விஷயங்களை அவங்க கற்றுக்கணும். அது வகுப்பறையில் மட்டும் கற்றுக்காம இந்த மாதிரி ரைம்ஸு, ரிடில்ஸு, செய்யுள்கள், திருக்குறள் இந்த மாதிரி நம்ம இலக்கிய சம்பந்தத்தை கற்றுக்கணும். அதே மாதிரி பேச்சு போட்டியிலையும் அவங்க இங்கிலீஷில் மட்டும் பேசுகிற அறிவை வளர்த்துக்காம தமிழ்லேயும் தன் தாய்மொழியிலையும் பேச்சு அறிவை வளர்த்துக்கணுன்ற பேரண்ட்ஸோட ஆர்வமும் குழந்தைங்களோட இன்வால்மெண்ட்டும் தான் இதுக்கு காரணம். நீங்கள் அதுதான் இந்த ஹை என்ரோல்மெண்ட் நம்பருக்கு காரணம். இந்த பல வருடங்களில் இதுதான் முதல் முறையாக 115 பேர் இருந்திருக்காங்க, குழந்தைகள் பங்கு பெற்றிருக்காங்க. இது அதுக்கு அடுத்தது வந்து இதை எப்படி நம்மளால் குறித்த நேரத்தில் எப்படி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடத்தணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்து 3.5 வயசுலேருந்து ஹைஸ்கூல் கிட்ஸ் வேறு 16-17 வயசு வரைக்கும் கிட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாரையும் நம்ம அக்காமடேட் பண்ணணும், குழந்தைங்களோட நீட்ஸையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் பல குழுக்களாக பிரிச்சுக்கிட்டு தன்னார்வர்களோட நாங்கள் ஒர்க் பண்ணினோம். நாங்கள் இதில் வந்து தேனி எக்ஸிக்யூஷன் கமிட்டின்னு ஒன்று இருந்து நாங்கள் பல மாதங்களாக ரொம்ப கடுமையாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாடத்திட்ட தயாரிக்கிறது, நடுவர்களை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, எப்படி ஜட்ஜிங் பண்ணணும்னு அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறது, டை பிரேக்கர் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல சினாரியோஸையும் யோசித்து தான் நாங்கள் எல்லாம் பண்ணினோம். அதே சமயத்தில் அந்த குழந்தைங்களை அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தனித்தனி ரூம்ஸை அலோகேட் பண்ணோம். தேனி வயசு அந்த குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி நடுவர்கள் வந்து தனியான போட்டி அறையில் வந்து போட்டிகளை சிறப்பாக நடத்தினாங்க. இந்த மாதிரி பேரண்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக பண்ணதுனால எங்களால் குறித்த நேரத்துக்குள்ளே எல்லா இவெண்ட்ஸையும் நடத்தி முடிக்க முடிஞ்சுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாரும் இட்ஸ் அ டீம் ஒர்க் தான் அப்படிதான் நான் சொல்லுவேன். கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து ஹைஸ்கூல் பசங்க வரைக்கும் பங்கேற்கிறாங்கன்னு. ஹைஸ்கூல் வரும்போது பசங்களுக்கு நிறைய மற்ற இது வரும்போது இதுல எப்படி பங்கேற்றுக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி எளிமையா எல்லா தமிழ் தேனியில வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது கொஞ்சம் இதா நல்லதா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம பசங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப நிறைய இருக்குது. அதுவும் ஹைஸ்கூல் கிட்ஸுக்கு அவங்களுக்கு SATs அதே மாதிரி பல விஷயங்கள், வாலண்டியரிங் இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸில் இருக்குது. ஆனாலும் ஐ திங்க் அது அந்த குழந்தைங்களோட ஆர்வம்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அவங்களோட ஆப்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்கள் பாடத்திட்டமெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் வந்து நம்ம தமிழ் பள்ளியில் படித்தவங்க தான், அவங்க தான் திரும்பி தமிழ் தேனியிலையும் வந்து கலந்துக்கிறாங்க. தமிழ் பள்ளி முடித்ததுக்கப்புறமும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த குழந்தைங்களோட ஆர்வமும் அவங்களோட ஆப்டிடியூடும் த எபிலிட்டி டு சேலஞ்ச் தெம்செல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் க்வெஸ்சன்ஸ் ஏற்கனவே ஆன் தி ஸ்பாட் கொடுக்காம ஏற்கனவே அவங்க படிச்சுட்டு வர மாதிரி தான் நிறைய படங்கள் தயார் பண்ணியிருக்கோம். உதாரணமாக செய்யுள், அதெல்லாம் ஆன் தி ஸ்பாட் கேட்க முடியாது. அவங்க படித்து அவங்க வாழ்க்கைக்கு பயனுள்ள மாதிரி தான் நாங்கள் உதாரணமாக ஒரு செய்யுள் பார்த்தீங்கன்னா வாங்கும் கவலத்து அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கும். நம்ம தம்பி சத்யா கூட அதை பற்றி உவமைனா என்னன்னு அந்த ஸ்பாட்டில் கேட்டாங்க, அழகாக அவரும் ஆன்சர் பண்ணார். எப்படி ஒரு யானையானது வந்து சாப்பிட்டுட்டு அது மீது அது கீழே சாப்பிட்டு விழுந்த பருக்கை எப்படி நூற்றுக்கணக்கான எறும்புகளுக்கு உபயோகப்படுதோ, அதே மாதிரி ஒரு பணக்காரர் வந்து தன் கிட்ட இருக்கிற பெரிய செல்வத்தை வந்து ஏழைகளுக்கு கொடுத்தாருன்னா பல மக்கள் வந்து பெறுவாங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்றது. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து தான் நாங்கள் பாடத்திட்டத்தையே நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேச்சு போட்டியும் அவங்க நடைமுறையில் தமிழ் இனி என்ற ஒரு குறும்படத்தை பார்த்து அதில் அவங்களோட விமர்சனம் என்ன, அவங்களோட கருத்து என்ன, ஒரு அமெரிக்க வாழ் தமிழராக அவர்கள் தமிழோட எதிர்காலத்தை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நாங்கள் க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ரிலேட்டபிளாக அமைஞ்சதுனால அவங்க இன்ட்ரெஸ்டடாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல அவங்களுக்கு வேலைகள் இருந்தாலும் தமிழ் தேனியில் அவங்க பங்கு பெற்றதுக்கு முதல் காரணம் தே குட் ரிலேட் டு த டாபிக்ஸ் தட் வி செலக்டட் அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம் ரம்யா, நீங்கள் சொன்னது மூலம் வாழ்க்கை கல்வி பேச்சு தமிழ் இதை வந்துட்டு இந்த தமிழ் தேனி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய மாணவர்கள் வரைக்கும் எடுத்து செல்றதுங்கிறது வந்து கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் வாழ்க வளர்க, அனைவருக்கும் நன்றி.